காய்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் ஷோரூமில் தான் இருக்கோம், டிவிஎஸ் மோட்டார் பைக் ஷோரூமில் தான் இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையிலே வயசு வந்து 31 வயசு ஆகிட்டு என் பேரில் ஒரு வண்டி புக் பண்ணி நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். அந்த வீடியோ தான் முழுக்க முழுக்க இருக்க போது. சூப்பர் பைக்கா டிடிஎஸ் சொல்லுவாங்க. சரி, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சூப்பர் பைக்கை நான் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் ஷோரூமில் தான் இருக்கோம், டிவிஎஸ் மோட்டார் பைக் ஷோரூமில் தான் இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையிலே வயசு வந்து 31 வயசு ஆகிட்டு என் பேரில் ஒரு வண்டி புக் பண்ணி நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். அந்த வீடியோ தான் முழுக்க முழுக்க இருக்க போது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வண்டி எடுக்கிறக்காண்டி ரெடி ஆகிட்டோம். ரூம்குள்ளே வந்து இங்கே வந்து ஹாலில் வந்து உட்காந்துருக்கோம். மேடம் வேறு வந்திருக்காங்க, இன்னைக்கு வேறு லெவல் ஃபன் பண்ண போகிறோம். அப்படிதானே, கொஞ்சம் கொண்டுட்டாங்க, சரி பண்ணிடலாம். கொஞ்சம் கிட்டத்தில் உட்காந்து பேர் வண்டி எடுக்க எப்படி இருக்குது? நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கிறதுக்கு ஆர்வம் பண்ணது, ஆர்வம் கொடுத்தது எல்லாமே என் ஒய்ஃப் தான். ஏன்னா ஒரு பழைய ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கை வந்து இவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு அலைஞ்சேன். ஸோ ஒரு புது வண்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒய்ஃப் தான் கண்டிப்பாக எடுத்தாகணும்னு சொன்னோன்னே இந்த புது வண்டி நான் எடுத்திருக்கேன். அடுத்த ஸ்டெப் எங்கன்னா, நம்ம மேலே போய் வண்டியை பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி எடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போக போகிறோம். மாமாப்பில் கையெழுத்து போட்டு முடிக்க போகிறோம். அதுலேயும் பண்ணுமா? பார்த்தீங்கன்னா பைக் எடுக்கிறக்காண்டி மேலே போய்கிட்டு இருக்கோம். ஜெனித் வேறு லெவலில் கேமரா எடுத்துகிட்டு இருக்காப்புல. இப்போ வந்து மேலே போய் வண்டியை பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, இது வந்து வண்டிக்கான ஒரிஜினல் இன்சூரன்ஸு. இது வந்து 2027 வரைக்கும் இருக்குது, 5 வருஷம் இன்சூரன்ஸு, 1 வருஷம் மட்டும் ஃபுல் இன்சூரன்ஸ் வரும். ஓகே, நம்ம 3/7/2023 வரைக்கும் 1 வருஷம் ஃபுல் இன்சூரன்ஸு, 4 வருஷம் தேர்ட் பார்ட்டி, மொத்தம் 5 வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும். வண்டிக்கான ஒரிஜினல் ஆர்சிபி வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு வரும். டியூ முடிஞ்சு அவங்களே புக்கு கொடுத்துருவாங்க. டியூ முடிவுற வரைக்கும் ஆர்சிபி ஜெராக்ஸ் கப்பிக்கிறாங்க. ஆர்சிபி ஜெராக்ஸ் வந்தோடனே ஃபோன் பிடிக்கிறவங்க இங்கேருந்து வாங்கிக்கலாம். வாங்குற வரைக்கும் இந்த பில்லையும் இன்சூரன்ஸும் ஜெராக்ஸ் எடுத்து வண்டியில் வச்சுக்கோங்க. புது வண்டியும் ஒரு ப்ரூஃப்காக வச்சுக்கோங்க. சரிண்ணா, இது வந்து வண்டிக்கான சர்வீஸ் புக்கு. மொதல் சர்வீஸ் வந்து இந்த 500-790 km கொண்டு வரணும். இதெல்லாம் வண்டி எடுத்து 1 மாசத்துக்குள்ள வரணும். இதுதான் 2 சர்வீஸ், 2000-3000 நான் வண்டி எடுத்து 3 மாசம். 3 சர்வீஸ் 5000-6000 நான் வண்டி எடுத்து 6 மாசம். அதே மாதிரி எல்லா சர்வீஸும் கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டேட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரி, கிலோமீட்டர் அட்வான்ஸ் ஓடுறது நீங்கள் கிலோமீட்டர்லேயே சர்வீஸ் கொண்டு வரலாம். கிலோமீட்டரே ஓடாதுன்னா ஒவ்வொரு டேட்டும் கொண்டு வாங்க. அந்த டேட்டில் கொண்டு வந்தால் போதும். சரி, 5 சர்வீஸ் ஃப்ரீ வரும். இன்ஜின் ஆயில் மட்டும் பைசா வாங்குவாங்க. ஓ சரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சூப்பர் பைக்கை நான் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிடலாமா? இங்கே எப்படி? ஸோ நானும் என் ஒய்ஃபு சேர்ந்து ஓப்பன் பண்ண போகிறேன். நண்பன் வந்திருக்கான். இங்கே வா மாப்பு. இதுதான் நம்மளுடைய பைக் ரேடியான், டிவிஎஸ்ல எடுத்திருக்கேன். ஸோ இதை பற்றி அண்ணன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா?
ஸோ என்ன கொடுத்துருக்கீங்கண்ணா? ஹெல்மெட். ஹெல்மெட் கொடுத்துருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பைக் வாங்கினதுக்கு நமக்கு வந்து ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. பாப்பா வாங்க, வண்டியை வாங்கியாச்சு. இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன், அப்புறம் வந்து எவ்வளோ மைலேஜ்லாம் கிடைக்குது, எப்படி யூஸ் பண்ணுங்கிறத வந்து அண்ணா வந்து நமக்கு சொல்ல போகிறாங்க. அப்படிதானே? ஆமாம், சொல்லுங்கண்ணே. இது வந்து டிவிஎஸ் ரேடியானு. இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட டயர் வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து நம்ம ரெண்டு டயருமே 2+ டயரில் வந்துடும். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து நம்மளுக்கு டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதனால் நம்மளுக்கு வந்து லாங் எவ்வளோ தூரம் நம்ம லாங் ஓட்டினாலும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எதில் போட்டாலும் நம்மளுக்கு வந்து ஷோல்டர் பெயின் எதுவுமே இருக்காது. அப்புறம் வந்து ஃப்ரண்ட் வந்து லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டே டைமில் வந்து உங்களுக்கு எல்இடி லேம்ப் கொடுத்துருப்பாங்க. டே டைமில் உங்களுக்கு எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பேட்டரியோடைய பவர் வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகும். அதேமாதிரி நைட் நீங்கள் ஹெட்லைட் போட முடிஞ்ச எல்இடி பவர் வந்து டிம் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் ஆப்ஷன் இருக்கும், சைட்ஸ் இண்டிகேஷன் இருக்கும், பம்ப் லைட் இருக்கும், இந்தமாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து ஹெட்லைட் போடுறோம், பவர் இண்டிகேஷன் வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும், டிம்மில் வந்து இண்டிகேஷன் கொடுக்காது. சைட் ஸ்டாண்ட் போட்டீங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். திரும்ப சைட் ஸ்டாண்ட் எடுத்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். சைட் ஸ்டாண்டில் இருக்கும் பட்சத்தில் வண்டி ஆன் ஆகாது. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாக இந்தமாதிரி தான். அப்புறம் வந்து சீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி யூசேஜ், நாலு பேருக்கு வந்து போனாலும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம். ஃபேமிலியாக நம்ம சின்ன பிள்ளைகளோட நம்ம சேர்ந்து போகும்போதில் லாங் நம்ம ஃப்ரீயாக போய்க்கலாம். கிலோமீட்டர் வந்து கம்பைன் பண்ணி 85 கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்து 60 குறையாமல் கிடைக்கும். ஆமாம், அதுக்கு அதிகமாக எடுக்கிறது நம்ம ஓட்டுறதுல தான் இருக்குது. ஓகே, எக்கனாமிக்கில் எப்போவும் யூஸ் பண்ணால் மைலேஜ் நமக்கு நல்லாவே இருக்கும். அப்புறம் வந்து பேட்டரி கெப்பாசிட்டிலாம் இருக்குன்னா, பேட்டரி வந்து நம்மளுக்கு 12 hours பேட்டரி தான் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து 1 year வாரண்டியோடு வரும். நீங்கள் வந்து கரெக்டாக வண்டி எடுத்து 1 வருஷத்துக்கு பேட்டரி வாரண்டி உண்டு. சப்போஸ் வந்து 1 year பேட்டரி ப்ராப்ளம் ஆகிட்டு அப்படின்னா நமக்கு வந்து ஆர்சிபிக்கு வச்சு புது பேட்டரி கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் உள்ள சீட்டு எதுவும் வைக்கிறதுக்கு உள்ள சீட்டு, இது வந்து சீட்டு வந்து நம்மளுக்கு வந்து சாவி வச்சு நம்ம சீட் ஓப்பன் பண்ணுறமே கிடையாது. எல்லாமே போல்டு டைப்பிங் தான். அதனால் நம்ம டூல்ஸ் எதுனா வைக்கணும் சைடில் நம்ம வச்சுருக்கோம். பேட்டரி பாக்ஸுக்கு மேலே ஒரு சின்ன கேப் உண்டு, அதில் நம்ம வச்சுக்கலாம். ஆமாம், டூல்ஸு ஃபஸ்ட் எய்டு இதெல்லாம் வச்சுக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து சாவி வச்சு ஓப்பன் பண்ணுறமே தான் இருக்கும். சாவி வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி டைப் தான், இதில் ஒரு பட்டன் இருக்கும், இதில் ஒன்று ஒரு லாக் இருக்கும். ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணல, பேட்டரி இருக்கும், அடியில் அந்த கேப் இருக்கும், அது வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சரியா? சரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து டீட்டெயில் நம்ம சொல்லி கொடுத்துட்டாங்க. வண்டி நம்ம எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகிறதான் வேலை அப்படி தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா. உங்கள் பேர் வரதராஜ். இங்கே எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்க? 6 வருஷம். 6 வருஷம் பண்ணுறீங்க, சூப்பர்ண்ணா. ஓகே, தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா, எக்ஸ்பிளைன் பண்ணக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வண்டியோட ஓனரம் இங்கே தான் இருக்காங்க, அவங்க சொல்லிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம வண்டி எடுத்துருக்கோம் நம்ம குடும்பத்துலேருந்து, எப்படி இருக்குது ஃபீலிங்? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வேறு அவ்வளோதானா? வண்டியில் ரைட் பண்ண ஆசை இருக்கா? ஆசை இல்லையா? சும்மா சொல்கிறேன், சொல்லு. ஆசை இருக்கு. எங்கே வரைக்கும் போகணும்? ஸோ என் ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்கா ரொம்ப தூரம் போகணும் அப்படின்ட்டு இருக்கா. கண்டிப்பாக இதில் நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே, சரி. இப்போ நம்ம இப்போ கிளம்புமா இங்கேருந்து? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து நம்ம கிளம்பி நேராக சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொண்டு போக போகிறோம். அவ்வளோதான். ஆ, சரி.